நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாதாரண ஒரு நொமாடிக் ரூலர்ப்பா, சாதாரண ஒரு நாடோடி மன்னன் வச்சுக்கோமே, அந்த நிலைமையில் இருந்த ஒரு ஆள் உலகத்தில் 200 பேர்த்தில் ஒருத்தன் எனக்கு மகன், என்னுடைய ஒரு வாரிசு இது சொந்தம் அப்படின்ற நிலைமைக்கு அவ்வளோ ஒரு பெரிய எம்பையரை கொண்டு வந்த ஒரு ஆள் வந்துட்டு கெங்கிஸ்கான். நான் கெங்கிஸ்கானை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருக்கேன், எப்படி வந்தார், எப்படி எம்பையர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அப்படின்னு. அவருடைய இயர் பேர் வந்து டெமுஜின். ஸோ இந்த வீடியோவில் கெங்கிஸ்கானுடைய டாக்டிக்ஸ், அதாவது கெங்கிஸ்கான் பயன்படுத்திய யுக்திகள், பெரிய யுக்திகள் இல்லை, அவர் என்ன திட்டங்களை செயல்படுத்தினார், அது வந்து எப்படி வந்துட்டு அவர் அவ்வளோ பெரிய மங்கோல் எம்பையர் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, அதை இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்துட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அது வந்துட்டு 5-5 விஷயம் தான், சிம்பிளாக 5 விஷயம் அவங்க பர்ஃபெக்டாக பக்காவாக பண்ண ஒரு 5 விஷயம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்குவோம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கெங்கிஸ்கானுடைய ஸ்பை நெட்ஒர்க், அதாவது அந்த இடத்துல ஒரு விஷயம் தெரியுது, வேற ஒரு இடத்துல ஏதோ ஒரு முடிவு பண்ணுறாங்க, இல்லை இன்னொரு இடத்துல வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா எல்லாமே கெங்கிஸ்கானுடைய காதுக்கு கீழே வந்துருமாம். ஸோ அவருடைய ஸ்பை நெட்ஒர்க் வந்துட்டு அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு இதாக இருந்தது, திட்டமாக வந்துட்டு பயங்கரமாக செயல்பட்டு வந்துட்டு இருந்தாங்க. எப்படி சிஏஏ, அப்புறம் ரா, அப்புறம் ஐஎஸ்ஐ இவங்கெல்லாம் இருக்காங்களோ அப்போ வந்துட்டு கெங்கிஸ்கானுடைய ஸ்பையை பார்த்தா வந்துட்டு நிறைய பேர் அதாவது பேசினாலே கெங்கிஸ்கானுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற அந்த அளவுக்கு வந்துட்டு அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப இதாக இருந்தது. ஸோ அது வந்து கெங்கிஸ்கானுடைய ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ இது வந்து நம்ம லைஃப் லெசன்ஸில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற இதை பற்றி நான் சொல்ல. ஸோ செகண்ட் திங்க் வந்துடுறேன், கெங்கிஸ்கானுடைய ஃபோர்ஸஸ், அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அப்படியே மின்னல் வேகம், அந்த வேகத்துக்கு வந்துட்டு யாராலையுமே ஈடுகொடுக்க முடியாது, குதிரையில் அவங்கள மாதிரி வேகமாக யாருனாலையுமே போக முடியாதுப்பா, அந்தளவுக்கு வந்துட்டு குதிரை ஏற்றத்தில் கை தேர்ந்தவங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா மித்த ட்ரூப்ஸ் போகிற ஸ்பீடை விட இவங்க வந்துட்டு ஒரு 2x ஸ்பீடில், 2x வந்துட்டு அப்படியே டபுள் த ஸ்பீடில் வந்துட்டு போயிடுவாங்க. ஸோ ரேப்பிட் ஆஃப் தி பிளேசஸ் வந்துட்டு இவங்களால ஈஸியாக கவர் பண்ண முடிஞ்சுது, ஈஸியாக வந்துட்டு இது பண்ண முடியாது, அதை ப்ராக்டிக்கலாக வந்துட்டு எதிரிகளை வந்துட்டு இந்த டயத்தில் இது பண்ணணும்னா அந்த டயத்தில் வந்து செயல் திட்டத்தை பண்ண முடிஞ்சுது அப்படின்றது வந்துட்டு கெங்கிஸ்கான் கீழே இருக்கிறவங்க வந்துட்டு நிரூபிச்சு காமிச்சாங்க, படை வீரர்கள் வந்து நிரூபிச்சு காமிச்சாங்க. ஸோ இப்போ நீங்களும் வந்துட்டு நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறத பயங்கர ஸ்பீடாக பண்ணுங்கள், அதாவது இப்போ ஒரு 1x ஸ்பீடில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்பீடு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண நீங்கள் வந்து நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஸ்பீடாக பண்ணால் நம்ம தப்பாக படிச்சிருமோ அப்படின்னு. ஒரு பேசேஜ் வந்துட்டு நீங்கள் ஸ்பீடாக படிச்சு பாருங்களேன், ஸ்பீடாக படிக்கிறப்போ வந்துட்டு எந்த மிஸ்டேக்குமே வராது, ஸ்லோவாக படிக்கிறப்போ நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரௌசி ஆயிடுவோம், ஸ்பீடாக படிக்கிறப்போ அந்த கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய ப்ளஸ், அவங்களோட ஃபோர்ஸஸ் வந்து பயங்கர ஸ்பீடாக இருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க போகிற இடத்துல எல்லாமே சொல்கிறது ஒன்று தான், அதாவது ஒரு இடத்த அனெக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஜாயின் வித் அஸ் ஆர் டை, எங்களோட சேர்ந்துருங்க இல்லாட்டி செத்துருங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு அரவணைப்போட வந்துட்டு கூட சேர்த்துக்கிட்டாங்க ஜெங்கிஸ்கானுடைய படைகள், அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க. ஸோ அப்படிப்பட்டப்போ வந்துட்டு ஒரு கட்டத்தில் வர்றப்போ எல்லாருமே கெங்கிஸ்கானுடைய கூட்டணி வந்து பயங்கரமாக அசிமுலேட் ஆகி பயங்கரமாக வீங்கி போன ஒரு மங்கோல் கூட்டம், அவங்கள எதிர்த்து நிற்கிற வந்துட்டு இயலாத காரியம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இதை வந்துட்டு தன கீழே வந்துட்டு கெங்கிஸ்கான் வந்து சேர்த்துக்கிட்டார். ஸோ அந்த மாதிரி நீங்களும் போகிற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களோட நண்பர்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு கீழே சேர்த்துக்குங்க. உங்களுக்கு அப்படின்னு நாளைக்கு யாராவது வருவாங்கன்னா ஒரு பெரிய கூட்டமே இருக்குப்பா, எனக்கு வந்துட்டு எனக்கு வருவாங்க, எனக்கு ஏதாவது பிரச்சனைனா வர்றதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற வந்து ஒரு உறவை வளர்த்துக்குங்க. இது வந்துட்டு மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்ன அப்படின்றத பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மூணாவது விஷயமே ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து இவ்வளோ பெரிய ஆட்களை வந்துட்டு நம்ம கூட சேர்த்து வச்சுக்கிறது வந்துட்டு ஒரு நம்பிக்கையானவங்களை வந்து நம்ம கூட சேர்த்து வச்சுக்கிறது வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது. நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கெங்கிஸ்கானோட படைகள் எப்பயுமே அவங்க வந்துட்டு ஒரு 50,000 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எதிரிக்கிட்ட ஒரு சைக்காலஜிக்கல் அட்வான்டேஜ் வந்து காட்டுவாங்க. எப்படின்னா, அவங்க 50,000 பேர் இருந்தாலும் அவங்க வந்துட்டு 100,000 பேர் இருக்கிற மாதிரி வந்துட்டு எதிரிகள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. 100,000 பேர் இருந்தால் 200,000 பேர் இருக்கிற மாதிரி வந்துட்டு எதிரிகள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இது எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, நைட் ஒரு நேரத்தில் கேம்ப் ஃபேர் ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு தங்கி முகாமிட்டிருக்காங்க, எதிரிகளுடைய கோட்டையை வந்துட்டு தாக்க போகிறாங்க அப்படின்னா, கேம்ப் ஃபேர் வந்துட்டு இருக்கிற கேம்ப்ஸ் வந்துட்டு ஒரு 200 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு 800 கேம்ப் ஃபயர் பொருத்தி வைப்பாங்களாம். ஸோ தூரத்துலேருந்து பார்க்குற எதிரிகள் வந்து கெங்கிஸ்கான் இருக்கிறோட படைகள் வந்துட்டு இருக்கிறத விடவே ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்கப்பா அப்படின்றது வந்துட்டு எண்ணியே அந்த சைக்காலஜிலேயே வந்துட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சுருவாங்களாம். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்குதோ அதை விட பல மடங்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுங்க உங்களை பார்த்து, அதாவது நீங்கள் ஒரு எதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா. ஸோ முன்னாடி இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு பையன் பயங்கரமாக இது பண்ண போகிறாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்காலஜிலேயே உங்களுக்கு வந்துட்டு வழிவிடணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கான்ஃபிடன்ஸை வந்துட்டு வெளியே பயங்கரமாக பூஸ்டப் பண்ணி காட்டுங்க. ஸோ அது வந்துட்டு உங்களை இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உதவும். ஸோ இந்த சைக்காலஜிக்கல் திங்கை வந்துட்டு கெங்கிஸ்கான் அவர்கள் வந்துட்டு இப்போ நிறைய எல்லா போர் யுக்தியிலுமே ஜெயிச்சிருவாங்கன்னு கண்டிப்பாக தெரியும், இருந்தாலும் வந்துட்டு எதிரிகளை வந்துட்டு சைக்காலஜிக்கலாக இது பண்ணுறதுக்கு இன்னும் கேம்ப் ஃபயர் வந்துட்டு அதிகமாக பொருத்தி வச்சு பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். இது வந்துட்டு நாலாவது விஷயம். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்ற பார்த்துக்கிட்டிங்கன்னா, எதிரி வந்து எதிர்பாராத விதத்தில் வந்துட்டு எதிரியை வந்து தாக்குறது. இப்போ இறுதி சுற்று படத்தில் வந்துட்டு மாதவன் சொல்லியிருப்பார், பயந்து ஓடுற மாதிரி ஓடிட்டு இருப்பாங்க, திடீர்னு வந்து இப்படி திரும்பி வில்லால் வந்துட்டு
எதிரிகள் துரத்தி வந்துட்டு இருக்கவங்க மேல வந்துட்டு அம்பை எதிருவாங்க. ஸோ இந்த ட்ரிக்கை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது வந்துட்டு கெங்கிஸ்கான் தான். யூஸ்வலாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மங்கோல் ஆர்மி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ட்ரூப்ஸ் வந்து நிறையா இருக்கும், அந்த ட்ரூப்ஸ் எல்லாமே பேக்கப் மாதிரி ஒரு லைனில் நிறுத்தி வச்சுட்டு கொஞ்சம் ட்ரூப்ஸை மட்டும் முன்னாடி சண்டை போகிறதுக்கு அனுப்புவாங்க. ஆனால் அந்த கொஞ்சம் ட்ரூப்ஸே வந்துட்டு பயங்கரமான சேதத்தை வந்துட்டு விளைவிச்சிருவாங்க. யூடியூப்பில் வந்துட்டு ஒரு வீடியோ இருக்கும், அந்த அவரோட சகோதரர் ஜம்முகாவோட அவர் போட்ட யுத்தத்தில் முதல்ல ஒரு ட்ரூப்ஸ் அனுப்பிச்சு ஈஸியாக வந்துட்டு அவங்கள வந்துட்டு வெட்டுற மாதிரி இது பண்ணிட்டு திருப்பி வந்துட்டு தப்பிச்சு தோற்று ஓடி வர்ற மாதிரி வந்து திருப்பி ரிட்டன் ஓடி வருவாங்க. அப்படி இவங்களோட ட்ராப்புக்கில் வந்துட்டு மாட்டிக்க வச்சுருவாங்க. ஸோ அதுதான் யூஸ்வலாக பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எதிரிகளை ஓட விட்டு அவங்களோட ட்ராப்புக்கில் வர வச்சு அதுக்கப்புறம் அடிக்கிறதுல வந்துட்டு மங்கோல்ஸ், அதாவது ஜெங்கிஸ்கானுடைய படைகள் வந்துட்டு ரொம்பவே கைதேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத விதமாக எல்லாம் திரும்பி நின்று வந்துட்டு அந்த வில்லை இதில் வந்துட்டு இன்னுமே ரொம்பவே கைத்தேர்ந்தவங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு மங்கோல்ஸ், அதாவது கெங்கிஸ்கான் அப்படின்றவர் வந்துட்டு பயங்கரமான ஒரு இதை வந்து கட்டமைப்பை வந்துட்டு அவரால் கொண்டு வர முடிஞ்சுது. இப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் இப்படி இதெல்லாம் பண்ணாமல் இருந்துருந்தா ஒரு பெரிய சைனீஸ் எம்பையருக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தத்தை வந்து தொடுத்துருக்க முடியாது. இவங்களுக்கு பயந்துக்கிட்டு சைனீஸ் எம்பையர் தி கிரேட் வால் ஆஃப் சைனா, மங்கோல் இன்வேஷன்ஸை பயந்துட்டு கிரேட் வால் ஆஃப் சைனா அப்படின்னு ஒன்று கட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட காரணங்கள் இருக்குது. இவ்வளவு இது பண்ணாலும் மங்கோல்ஸ் வந்துட்டு வெறும் குதிரை வில்லு அம்பு அவ்வளோதான், பெருசாக எதுவுமே இல்லை. கூட்டமாக போவாங்க, ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு உல்ஃபோட கன்னிங் அந்த தந்திரம்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுறவர் தான் வந்து பண்ணியிருக்கவர் தான் வந்துட்டு கெங்கிஸ்கான். ஸோ நம்ம மன்னர்களை பற்றி பெருமைப்பட வேண்டிய விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது. அவங்க வந்து ரொம்ப குரூவலாக இருப்பாங்க, நிறையா பெண்கள் இது பண்ணி வச்சுருப்பாங்க, ரொம்ப மோசமாக இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க லைஃப் லெசன்ஸ் என்னென்ன விஷயங்களை யுக்திகளாக இது பண்ணாங்க அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம். அடால்ஃப் ஹிட்லர் கூட வந்துட்டு நிறையா இதெல்லாம் பண்ணியிருக்காரு, பட் ஆனால் அவர் வச்சுக்கிட்ட அந்த பர்சனல் டிசிப்ளின் இதை மாதிரி வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். ஸோ இந்த மாதிரி கெங்கிஸ்கானோட லைஃப்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம், ஒரு மன்னராக அவரை வந்து எவ்வளோ எப்படி கஷ்டப்பட்டு வந்தார் அதெல்லாம் வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் எடுத்துக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த அஞ்சு விஷயத்தை வந்துட்டு உங்கள் லைஃப்பில் எடுத்துக்கோங்க. ஸ்பை அதை விட்டுருங்க, அப்புறம் வந்துட்டு ஸ்பீடு எல்லாத்தையுமே அவங்க கூட அசிமுலேட் பண்ணிக்கிறது, அப்புறம் வந்துட்டு எதிர்பாராத நேரத்தில் வந்துட்டு இது செய்கிறது, அப்புறம் வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் அந்த பூஸ்டப் இது எல்லாத்தையுமே உங்கள் லைஃப்பில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் கெங்கிஸ்கானுடைய அந்த தந்திரங்கள் அந்த யுக்திகள் எல்லாமே நான் சொல்லணும்னு நினச்சிது. இது மட்டும் இல்லாமல் மங்கோல்ஸுடைய வார் டாக்டிக்ஸ் அப்படின்ற வேற ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தனியாக பேசலாம், வார் டாக்டிக்ஸ் ஆஃப் மங்கோல்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் எதாவது நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.